வெல்கம் டு ராம்ஜோ சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிதி பாவக்காய் வச்சு தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறோம். சின்ன பாவக்காய் வச்சு இந்த பாவக்காய் வந்து அவ்வளோவா வந்து கசக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சின்ன பாவக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாவக்காயை நான் ரெண்டாக ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். சிறுசாக இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குருவோம். கடுகு வெடித்தோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். பாவக்காயை போட்டுக்குருவோம். இந்த பாவக்காய் பொரியலுக்கு வந்து காரமே வந்து பச்சை மிளகாயோட காரம்தான். மிளகாய்த்தூள் வந்து போடக்கூடாது. இப்போ உப்பு போட்டுக்குருவோம். நல்லா கலந்து விட்டுக்குருவோம். சின்ன பாவக்காய் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கசக்காது. மூடி வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றாமல் குறகுறப்பாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றினா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இது அப்படியே அந்த பாவக்காயில் போட்டுருவோம். போட்டு அடி பிடிக்காமல் அதை கலந்து விட்டுக்குருவோம். நம்ம தேங்காயும் போட்டு செய்கிறதுனால சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து கசக்காது. அவ்வளோதான், நமக்கு பாவக்காய் தேங்காய் போட்ட பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எங்களுக்கு வந்து இந்த மிதி பாவக்காய், அதாவது சின்ன பாவக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பாவக்காயை வச்சு நான் மொச்சப்பயிறு குழம்போடு நான் போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.